கடந்த 25 ஆண்டில் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து 15,000 மேற்பட்ட பொறியாளர்களை உருவாக்கியிருக்கிறோம். அதில் 13,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து படித்து முடிக்கும்போதே கையில் ஒரு நல்ல வேலையோடு எங்கக்கிட்டேருந்து விடைபெற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு 20 ஆண்டு கால வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. இதில் பார்க்கும்போது 2016 முன்னாடி இருக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸோடைய எக்ஸ்பெக்டேஷனும் இந்த கடந்த 3-4 ஆண்டுகளாக அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லையும் ஒரு பெரிய மாற்றத்தையே நாங்கள் பார்க்குறோம். அதாவது அந்த மாற்றம் என்னன்னாக்கா, இவ்வளோ காலமாக வந்து கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் மாணவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. உதாரணமாக ஒரு மாணவர் வந்து அதிக மதிப்பெண் வச்சுருந்தாருனாக்கா அவருக்கு வந்து அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்லேருந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு நேராக HR ரவுண்டில் போய் அங்கேருந்து ஆஃபர் வாங்கிட்டு வில் பி கெட்டிங் தி பிளேஸ்மெண்ட். அப்படி இருந்த கால சூழ்நிலை மாறி இந்த 3-4 ஆண்களில் வந்து ஸ்கில்ஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆகையால் இந்த கால சூழ்நிலையில் வந்து மார்க்கை விட ஸ்கில்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நிரூபணமாகுது. இப்போ இருக்கிற சிஸ்டத்தில் வந்து மார்க்குக்கு தான் இன்னமும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ சாய்ராம் பொறியியல் கல்லூரியே வந்து கடந்த 7 ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் வந்து அந்த மாணவர்களுக்கு உண்டான ஸ்கில்ஸை வந்து எங்களால் ஃபுல் ஃப்ளெஜாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த வருடம் எங்களுடைய சாய்ராம் பொறியியல் கல்லூரி அண்டு சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை வந்து அட்டானமஸ் காலேஜஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த அட்டானமஸ் மூலமாக கிடைக்கிற பலன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இண்டஸ்ட்ரியோடைய கொலாபரேட் பண்ணி நம்மளுடைய சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். இண்டஸ்ட்ரியோடைய கொலாபரேட் பண்ணி சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதுனால அவங்களுடைய தேவைகள் என்ன, அந்த மாணவர்களை அவங்களுடைய தேவைக்காக நம்ம உருவாக்கும் போது பிளேஸ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் இண்டஸ்ட்ரியோடைய மென்டார்ஷிப்பும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாகும். ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக மாணவர்கள் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாகுது. இன்டர்ன்ஷிப், அதாவது மாணவர்கள் படிக்கும்போதே ஒரு கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் ஒரு மாதமோ ஒரு வாரமோ எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லாத்தையும் வளர்த்துக்கிறதுக்கு மூலமாக கண்டிப்பாக அவங்களுடைய தனித்திறமை ஜாஸ்தியாகி தொழில் முனைவோராகவும் மாணவர்கள் உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணுன்னாக்கா, இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் மாதிரி, அது எந்த ஒரு ட்ராவலாக இருந்தாலும் மேண்டேட்ரி. பட் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்டு உங்களுடைய தனித்தன்மை, இது ரெண்டும் வந்து விசா அண்டு டிக்கெட் மாதிரி, அது இல்லாமல் கண்டிப்பாக உங்களால் ட்ராவலே பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் வளர்த்துக்கிறது மிகவும் அவசியம். இந்த கால சூழ்நிலையில் எந்த கல்லூரியில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கொடுக்குறாங்க, எந்த கல்லூரியில் இதுக்கான திறமைகளை வளர்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.